வணக்கம், இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. 22/12/2023 மார்கழி மாதத்தின் 6ஆம் நாள் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக இருக்கு. 3 நட்சத்திரங்கள் ஒன்றாக கூடி வரும் நாள். அதிகாலை 12:20 வரைக்கும் ரேவதி நட்சத்திரம், இரவு 11:18 வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம், பின்பு பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம். 3 நட்சத்திரங்கள் கூடி வரும் வெள்ளிக்கிழமை முக்கூட்டு நாளில் எந்தெந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும், குறிப்பாக என்ன வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்ம நினச்சது நடக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கேன். உங்களது தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக நீங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், பூஜை பொருட்கள் வாங்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க. தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். நாளைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய நேரம் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பிரம்ம முகூர்த்த நேரம், அதன்பின் காலை 6:10 to 7:10, அதன் பின் பார்த்தீங்கன்னா ராகுகால வழிபாடு நான் உங்களுக்கு தனியாக பதிவு செய்கிறேன். 10:30 to 12:00 வரைக்கும் ராகுகாலம், அந்த வழிபாடு தனியாக பதிவு செய்கிறேன். அதன் பின் மாலை 6:00 to 7:10 வரைக்கும், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இரவு 8 to 9 சுக்கரகோரை வழிபாடு, ராகுகால வழிபாடும் சுக்கரகோரை வழிபாடும் நாளைக்கு நான் தனியாக பதிவு செய்திடுறேன். நள்ளிரவு பார்த்தீங்கன்னா 9:40 to 1:10 வரைக்குங்க. இப்போ நான் சொன்ன நேரத்தில் எந்த நேரம் சாத்தியமோ, அப்போ ராகுகாலமும் சுக்கரகோரை நேரமும் தனியாக தான் வழிபாடு செய்யணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த நேரமே வழிபாடு செய்யலாம். இப்போ நான் சொல்கிற வழிபாட்டை நான் அதுக்குன்னு இருக்க பிரத்யேகமான வழிபாட்டை தனியாக பதிவு செய்கிறேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் சொன்ன நேரங்களில் பார்த்தீங்கன்னா 3 தீபங்கள், 2 பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய், 1 நெய் தீபம். நெய் தீபத்தை வடக்கு பார்க்க வச்சுக்கோங்க, நல்லெண்ணெய் தீபத்தை கிழக்கு பார்க்க வச்சுக்கோங்க. பிரசாதமாக பழங்கள் இனிப்புகள் எப்பவும் போல் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால பானகம். மலர் பார்த்தீங்கன்னா சிகப்பு நிறத்தாலான மலர்கள், வாசனை மிகுந்த மலர்கள், பவளமல்லி, பாரிஜாதம், செண்பகப்பூ, மனோரஞ்சிதம், இதை மாதிரி ஏதாவது பூக்கள் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த பூக்களால் வாராகி தேவிக்கு மாலை கட்டி போட்டு வழிபாடு செய்யுங்க. இல்லை இந்த பூக்கள்லாம் எங்களுக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிறவங்க மருதாணி இலைகள், வேப்பிலைகள், வன்னி இலைகள், நெல்லி இலைகள், வில்வ இலைகள், இந்த இலைகளில் ஏதாவது சாத்தியம் அப்படின்னா அந்த இலைகளை போட்டு பூஜை செய்து வழிபாடு செய்யுங்க. பானகம், விளக்கு, பூ பார்த்தாச்சு, பிரசாதம் பார்த்தாச்சு. இந்த நாளில் உங்கள் பிரார்த்தனை நிறைவேறுவதற்கான சிறப்பு வழிபாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டம்ளர் அல்லது ஒரு சொம்பில் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, சுத்தமான பாத்திரமாக இருக்கணுங்க, எச்சில் படாத பாத்திரமாக இருக்கணும், ஒரே ஒரு வெத்தலையே காம்பை கிள்ளிட்டு கழுவிட்டு முதல்ல உள்ளே வைக்கணும். உள்ளே வச்சுட்டு 11 ₹1 நாணயங்களை அந்த சொம்புக்குள்ளே போடணும். நீங்கள் எடுத்து வச்சுருக்க சொம்புக்குள்ளே போட்டுட்டு அது ஃபுல்லாக அடுத்தது தண்ணீர் வந்து நீங்கள் ஊற்றிட்டு அது மேலே 1 ஏலக்காய் 1 கிராம்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், பச்சைக்கற்பனம் இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, துளசி இலைகள் இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன பொருட்களில் ஏதாவது ஒன்று இல்லைன்னா கூட கவலைப்பட வேண்டாம். ஆனால் வெத்தலையும் காயின்ஸும் வந்து முக்கியம். இப்போ அந்த தண்ணியை கையில் வச்சுட்டு உங்கள் பிரார்த்தனை என்னவோ, நான் இப்போ சொன்ன நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்தில் வழிபாடு செய்துட்டு அதன் பிறகு அந்த காயினை கொண்டுட்டு போய் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயில் உண்டியலில் கொண்டுட்டு போய் போட்டுறணுங்க. உண்டியிலேயும் நீங்கள் அதில் போட்டிருக்கிற மற்ற பொருட்களையும் கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க. தண்ணீரை உங்கள் வீட்டை சுற்றி தெளிச்சு விடுங்க. நிலைவாசல் சுத்தம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. மீதி இருந்துச்சு அப்படின்னா குளிக்கிற தண்ணியில் தாராளமாக கலந்துக்கலாம். காயினை மட்டும் மறைக்காமல் கொண்டு போய் கோயிலில் போட்டுருங்க. அன்னைக்கே தான் போடணுமாங்க, மறுநாள் போடலாமா அப்படின்னா தாராளமாக மறுநாள் போடலாம். ஆனால் அந்த காயினை கோவில் உண்டியலில் தான் கொண்டு போய் போடணும். 11 ₹1 போடுங்க, இல்லை அப்படின்னா 11 ₹5 போடுங்க. மிக எளிமையான இந்த வழிபாட்டை நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களையும் செய்ய சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேரம் கிடைக்கும் போது போய் மற்ற பதிவுகளையும் பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும், நல்லதே நடக்கும்.